என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது சொல்றா? ஐயா உங்க பேரை வண்டியில எழுதி சுட்டா தெரியுமா? டேய் போங்கடா போங்க. அவர் தான் விவரம் எல்லாமே இதை சொன்னாருன்னா நீ லூசனமா எழுதிட்டு இருக்க. ஏ என்னடி இப்போ எழுதுனா என்ன? எழுதுனா என்னவா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? யார் வீட்டு வண்டியில யார் பேர் எழுதுறது? நாளைக்கு அந்த மனுஷன் வந்து என்னன்னு கேட்டாலும் எங்க வச்சுப்போம்? நேற்று நீ தான் சொன்ன வண்டியில கூட்டு போ அது இதுன்ட்டு. வண்டியில கூட்டு போன்னு சொன்னேன், பேர் எழுதி கூட்டு போனா சொன்னேன். ஒருவேளை உங்க கையெழுத்து அம்மாக்கு பிடிக்கலையோ? அழிச்சு விடுற. நல்லா தொடனே என்னப்பா வண்டி தொடக்கிறீங்க போல? பாத்துப்பா ஊரா முட்டு வண்டி கோடு கேடு விழுந்துற போது. அடே அப்பா என்ன என்னடா நீயே மேல போலிய வண்டி தொடக்க மூடே போச்சுரும். என்னப்பா வண்டி ரொம்ப நாள இங்கே நிக்குது, ஊர் பயலுகெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிருக்காங்க போலயே. பாத்துப்பா ஊரா வீட்டு வண்டி அவங்க வந்து கேக்கும் போது ரிப்பேர் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். வந்தா குடுக்கணும் இல்ல? இல்ல நமக்குதானா? நமக்குதானாவா? வந்தா குடுக்கணும். எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். உடனே உனக்கு குடுக்கறதுக்கு என்னடா, நம்மளும் அந்த கேக்கணுமா? எடுத்துக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு முருகேசா? டேய் முருகேசா, உரம் வாங்கியாருன்னு சொன்னல, வாங்கிட்டு வா போ. மா நான் முன்னாடி வாங்கிட்டமா? அவ கண்ணு பூரா வண்டி மேலேயே இருக்கு. முத கிளம்பு. மா நான் உரம் வாங்கிட்டமா? போடா போடா. என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த அக்கா கடைசியில் கார்க்கே வந்து நின்றுச்சு பாத்தியா? நல்ல வேலைடா அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க, இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்னைக்கு அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். இருக்கீங்க வந்துட்டாயே வரட்டும்டா, இன்னைக்கு பாத்துருவோம். என்னப்பா வண்டியை காணும், நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க, வரேன்பா வரேன்மா.